விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே கனமழை காரணமாக தேவாலயத்தில் சிக்கிக்கொண்ட 8 பேரை படகு மூலம் தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன சரவணன், விவரிங்க. வணக்கம் மேடம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உள்ள மணமுண்டி பகுதியில் துறுஞ்சல் ஆற்று பகுதியை ஒட்டியவாறு உள்ள தேவாலயம் ஒன்றில் செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக தேவாலயத்திற்கு உள்ளே இருந்த பாதிரியார் ஜோயல் மற்றும் சிஸ்டர்கள் ஜோதி, கிருபா மற்றும் உதவியாளர் ஞானவொளி உள்ளிட்டவர்கள் தேவாலயத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். அவர்களை மீட்பதற்காக இதே பகுதியை சேர்ந்த அரவிந்தன், மணிமாறன், ஜோசப், ரெபேக்கா ஆகிய நால்வரும் அங்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் நீரின் வேகம் அதிகரித்ததால் உள்ளிருந்த 8 நபர்களும் வெளியில் வர முடியாத நிலையில் அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றின் கிளை வாய்க்காலான துறிஞ்சல் ஆற்றில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனையொட்டி தேவாலயத்தில் பாதி அளவில் மூழ்கிய நிலையில் தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. இதனால் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்த 8 நபர்களும் சிக்கிக் கொண்டு தவித்தனர். பின்னர் இதுகுறித்து திருக்கோவிலூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் அதிகாலை 5 மணி அளவில் அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் நீண்ட நேரமாக போராடியும் தேவாலயத்தில் சிக்கிக் கொண்டிருந்தவர்களை மீட்க முடியவில்லை. இதுகுறித்து இப்பகுதி மக்கள், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருக்கோவில் சட்டமன்ற உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி ஆகியோருக்கு சம்பவம் குறித்து தொலைபேசி வாயிலாக தகவல் கொடுத்தனர். அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இந்த தகவலின் பேரில் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 2 ஃபைபர் படகுகள் மூலம் கிட்டத்தட்ட 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தேவாலயத்தில் சிக்கி தவித்திருந்த 8 பேரையும் பத்திரமாக மீட்டனர். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.